ஹலோ வியூவர்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஸ்டவ் மெலக்கடாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ரவா உப்புமா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம 1/2 கிலோ ரவா உப்புமா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், கடலப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 கப். 1/2 கிலோ ரவை. இந்த ரவைய வந்து நம்ம பாத்தீங்கன்னா அப்புறமா கடாயில போட்டு வறுத்துக்கணும். அடுத்தது 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி, 1 இன்ச் சைஸ் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, புதினா. கடாய் வச்சு ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்துக்கலாம். ஆயில் ஊத்திக்கிறோம், ரவையை போட்டு வறுத்துப்போம். ரவை வறுத்து முடிச்சாச்சு. இது மாதிரி வறுத்தா போதும். இப்ப ரவை எடுத்து வச்சுட்டு வேற பாத்திரத்தை வச்சு உப்புமா செய்ய ஆரம்பிக்க போறோம். ஆயில் ஊத்திக்கோங்க. 1/2 கப் ஆயில் வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போட போறோம். கடுகு வெடிக்கிட்டோம். அப்புறம் சீரகம் ஆட் பண்ண போறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பொரிய விடுங்க. அப்படியே அந்த பொரிய விடுறதுக்குள்ள நம்ம பக்கத்தை எடுத்து ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதுக்குள்ள நம்ம தண்ணிய சூடு பண்ணிக்கலாம். இந்த அளவு ரவை இருந்துச்சு, அதே அளவுல ஒரு அளவு ரவைனா ரெண்டு அளவு தண்ணி ஊத்தணும். சூடாகட்டும். இப்ப நம்ம வெங்காயம் பொரிஞ்சிருச்சான்னு பாக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்ப கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா மூணையும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிடணும். பக்கத்துல கொதிக்க போட்ட தண்ணி அதை எடுத்து ஆட் பண்ண போறோம். இது வறுத்த ரவை இல்ல, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தா கூட பரவாயில்ல. கொதிக்க விடணும். இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சிச்சான்னு பாத்துடலாம். நல்லா கொதிச்சிச்சு. உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப ரவையை ஆட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி சரியாயிடுச்சு. க்ளோஸ் பண்ணி சிம்ல வச்சிருங்க அடுப்ப. பாருங்க, ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு, செமையா. இப்ப அதை சர்வ் பண்ணுவோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.